நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 6 முதல் 7.5% வரையே இருக்க வாய்ப்பிருப்பதாக தர ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. இந்தியாவின் முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் குறித்து பல்வேறு தர ஆய்வு நிறுவனங்கள் கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. அதன்படி ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 7.5% இருக்கும் என இந்தியா ரேட்டிங்ஸ் கணித்துள்ளது. 7.1% இருக்கும் என பார்க்லே வங்கி மற்றும் HDFC-யும், 6.8% இருக்கக்கூடும் என கிறிசில் தர ஆய்வு நிறுவனமும் மதிப்பிட்டுள்ளன. 6.8% இருக்கும் என நமூராவும், 6.7% இருக்கும் என டிபிஎஸும், 6% இருக்கும் என ICRAவும் கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் முதல் காலாண்டில் வளர்ச்சி 7.1% இருக்க வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் 4வது காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டில் குறைய வாய்ப்பிருப்பதாக தர ஆய்வு நிறுவனங்களின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதற்கு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு முதல் காலாண்டில் அரசின் செலவினங்கள் குறைந்தது மற்றும் உற்பத்தித் துறையின் செயல்பாடுகள் குறைந்ததும் காரணம் என தர ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. முதல் காலாண்டின் வளர்ச்சி விகிதம் குறித்த புள்ளி விவரங்களை 30வது தேதி மத்திய அரசு அறிவிக்க உள்ளது.